கோவையில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமற் போன சிறுமி 24 மணி நேரத்திற்குள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமி நேற்று முன்தினம் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென காணாமற் போனார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரில் கோவை கிழக்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 6 தனிப்படைகள் அமைத்து சிறுமியை தீவிரமாக தேடினர். சிறுமியின் விவரங்கள் குறித்து சமூக வலைதளங்களிலும் பெற்றோர் பதிவிட்டதால் அனைத்து பகுதிகளிலும் சிறுமி குறித்த தகவல் தீயாய் பரவியது. இதனிடையே சிசிடிவி கேமராக்களை போலீஸ் ஆய்வு செய்தபோது அந்த சிறுமி பேருந்தில் ஏறி சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பேருந்தின் வழித்தடத்தை கண்காணித்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் 24 மணி நேரத்திற்குள் சிறுமியை பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் வைத்து மீட்டனர். சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் செல்போன் பார்ப்பதை பெற்றோர் திட்டியதால் வீட்டிலிருந்து 500 ரூபாய் எடுத்துக்கொண்டு பழனி முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் கேரளாவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருந்ததாக கூறியுள்ளார். ஆனால் கேரளாவில் மழை பெய்வதை அறிந்த சிறுமி மீண்டும் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து பெற்றோருக்கு போன் செய்துள்ளார். இதனையடுத்து பொள்ளாச்சி பேருந்து நிலையம் வரை இந்த தனிப்படை போலீசார் சிறுமியை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.